ஐயோ என்னடா இது இப்படி ஒரு ஆபத்தான பகுதியில் இவனுங்க ட்ராவல் பண்ணிட்டீங்க உங்களுக்கு ஃபீல் ஆகும். பட் ஆனால் எனக்கு அந்த இடம் வந்து சேஃப் இல்லைனா கண்டிப்பாக நான் போகவே மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓன் ரிஸ்கில் சேஃபு, ஆ நமக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம். இல்லை ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். எந்த ஒரு வண்டியுமே போக மாட்டேதுங்க. ஆ வரல, நம்ம சொல்லும் போது டக்குன்னு ஒன்று போயிடும். அதனால தான் நான் பார்த்துக்கிட்டேன் இந்த வாட்டி எந்த ஒரு வண்டியுமே வர மாட்டேது. இங்கேருந்து எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்டர், எனக்கு பார்டர் கிட்ட போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ விடிகிறதுக்குள்ளேயாவது வந்து பார்த்தீங்கன்னா பார்டருக்கு ஒரு 20-30 கிலோமீட்டர் நம்ம முன்னாடி ஸ்டே பண்ணிக்கிட்டால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் போகிறதுக்கு என்ன மாசி உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக இருக்குங்க. அப்புறம் எவ்வளோ நேரமாக நிற்கிறோம், ஆனால் ஒரு வண்டி வரல பாருங்கள். அடுத்து இந்த சைடு போகணும் நம்ம. ரொம்ப நேரமும் இன்றைக்கி உண்மையாக சுத்தமாக முடியல, காலெலாம் பயங்கரமாக வடிக்குது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே நின்றுட்டு இருந்தோம் இந்த இடத்துல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைக்காரர் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வண்டிங்க அந்த கடைக்கு வருது. ஸோ அதில் கேட்டு ஏதாச்சும் ஒன்று ஏற்றி விடு அப்படின்னு சொன்னாங்க. நோவா? ஸோ இது வந்து மிஷின் வச்சுருக்கா இது போகிறாங்க போல. ஓகே. ஸோ இன்னொரு ஏதாச்சும் வண்டி வந்துச்சுன்னா இந்த கடைக்கு வந்துச்சுன்னா அப்படியே ஏறி போகலான்னு இருக்கேன். வா, இப்போ தாங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நிம்மதியாக இருக்குது. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா தூக்கம் ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனால் வந்து இங்கேயே படுத்துருப்போம். அந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம் கொஞ்சம் நேரமாக, அப்படியே அங்கேயே படுத்து தூங்கியிருப்போம். பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் எழுப்பிட்டு எங்களை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடைக்கு வந்து யாராச்சும் வாங்க வரவங்கக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போனிப்பேட் பார்டரில் எங்களை இறக்கி விட்ருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேபி எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். அந்த கடைக்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே உட்காந்துருக்கோம். எதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கார் போவோம், அதாவது இந்த கடைக்கு வருவாங்க அப்போ நம்ம ஏறி நம்ம போய்க்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். பா நல்ல ஐடியா. ஆனால் என்ன, இந்த இடத்த விட்டு தாண்டிட்டோம், அது ஃபுல் அண்ட் ஃபுல் மொட்டை திருப்பி நான் வந்தலாம். அந்த மாதிரி காட்டு வழியாகவே இருக்குது. இது காட்டு வழியில் ஒரு சிட்டி, ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் இருக்குது. ஆனால் அந்த கடைக்காரரும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சே, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பைக் இருக்குது. அதாவது நின்று பைக்லாம் கடைக்காரங்களாம் பார்த்து பாருங்கள், பைக்காரங்களாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க. ஏதாச்சும் கார் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும், இல்லை லாரிக்காரங்க ஏதாச்சும் நிப்பாட்டினா நல்லாயிருக்கும். பார்ப்போம் எப்படின்ட்டு. இல்லைண்ணா, அண்ட் ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ நமக்கு இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா தாய்லாந்து போயிட்டால் பிரச்சனையே இல்லை. ஏன்னா தாய்லாண்டில் நிறையா ஸ்குவாட் நமக்கு இருக்காங்க. அண்ட் மலேசியாலும் கிட்டத்தட்ட நிறையா ஸ்குவாட் இருந்தாங்க. அதேமாதிரி தாய்லாண்டில் ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ப்ரோ நீங்கள் வாங்க மற்ற எல்லாமே வந்து நம்ம கார்லேயே உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன்னு சொன்னார். அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட மலேசியாவில் 10 பேர்கிட்ட என்கிட்ட பேசியிருக்காங்க. அதாவது நம்ம ஸ்குவாட் தான் இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணாங்க, எல்லாருக்கிட்டையுமே வந்து பேசிட்டிருக்காங்க. ஆனால் சிங்கப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்குவாட் இருக்காங்க, பட் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்யூனிகேஷன் இல்லை போல் எனக்கு. ஒருவேளை அவங்க பண்ணி நான் ரீப்ளை பண்ணாமல் இருக்கேனான்னு கூட சரியாக தெரியல, ஏன்னா ட்ராவலிங்கில் இருக்கேன். அதனால் என்னால் சரியாக மெசேஜ் பார்க்க முடியல. ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் யாராவது இருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸ்குவாட். நான் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஐடியை டேக் பண்ணுறேங்க, நானாக வந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இல்லை சிங்கப்பூரில் வந்து போனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. ஸோ தாய்லாந்து வரைக்கும் போயிட்டு தாய்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா அரைவல் விசான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அரைவல் விசா எடுத்துக்கலாம். அண்ட் மலேசியாக்குள்ளே போய் எப்படி எடுக்க போகிறோம் ஒன்றுமே புரியல. சரி, மலேசியாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம விசா எடுக்கணும், மலேசியா விசா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் விசா எடுக்கணும். பா எதுவுமே தெரியாமல் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல, அதுவே பெரிய விஷயம்டா மாசி. எனக்கு தான் தூக்கம் வருது. கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் உட்காந்துருந்தோம். யாருமே வந்து பார்த்தா இந்த ஒரு கடையில் வந்து நிப்பாட்டில், அதனால் இன்னொருத்தர் வந்தார் இப்படி. ஸோ ஏன் இவ்வளோ தான் டயர்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். ஃபஸ்ட்டு சைன் லாங்குவேஜ்னு தான் கேட்டார். ஸோ அந்த கடைக்காரர் அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கேட்டார். ஸோ அவரே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்காண்டி லிஃப்ட் கேட்க வந்து நிற்கிறாருங்க. உண்மையிலேயே வேற லெவல் ஒரு மனசு. பா மாசியால் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல, ஏன்னா அங்கே ஒரு டெம்பிளே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுற்றியாச்சா. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டயர்டாக இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணி ரொம்ப நேரமாகவே லிஃப்ட் கேட்டுட்ருக்காங்க. பா என்ன வருமா இந்த, அதான் எனக்கு சொல்லும்போது என்ன சொன்னாங்கன்னா பார்த்து போங்க, நைட்டில் போகிறது ரொம்ப ரொம்ப அன்சேஃப்னு சொன்னாங்க. உண்மையிலேயே அன்சேஃப் தான். பட் இந்த மாதிரி ஒரு நல்லவங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதுவுமே எதிர்பார்க்காம பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் விட்டவர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாருங்கள் நம்ம கண்ணி வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட் கேட்டுட்டுருக்காரு. ஏ அதே மாதிரி பாட்டுறாங்கப்பா. ஏ மாசி, ஏய் இந்த இடத்துக்கு வரவங்களா இருப்பாங்க போல தெரியலையே.
ஸோ இவங்க லாங்குவேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டு நம்மளை அந்த ஒரு பார்டர் கிட்ட இறக்கிட்டா நல்லாயிருக்கும். ஆமாப்பா நிப்பாட்டுறாங்கப்பா. ஓகே ஓகே இருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் எடுத்துருவாங்களாம். அப்பா இந்த கடைக்காரங்க நிப்பாட்டினாங்க நம்ம ஏறி போயிடலாம்னு நினச்சேன்டா. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தா இங்கேருந்து வந்து நான் பார்டர் கிட்டே போயிட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயாச்சும் ரூம் கூட எடுத்துக்கலாம். நான் பார்டர் கிட்டே போயிடணும் இன்றைக்கி போயிடலாம்டா கவலைப்படாது. இப்போ கொஞ்சம் கஷ்டப்படா எனக்கு நம்பிக்கை வந்துச்சுங்க. கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன். மச்சான் வந்து லிஃப்ட்டு கேட்கணும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஆக்டிவ் ஆகிட்டேன். அதே மாதிரி இவன் ராசியா என்னன்னு தெரியல, இது எப்போ நிப்பாட்டுறாங்க இந்த கடையில். நான் அவ்வளோ நேரமாக நின்றுந்தேன், இந்த கடையில் ஒருத்தர் கூட வரல, நொந்து நூலாகிட்டு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மச்சா இந்த சைடு கிராஸ் ஆகணும்னு யாரோ ஒருத்தர் வராங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வண்டி நிப்பாட்டினாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. இந்த ஒரு வண்டி நிப்பாட்டினாங்க. ஸோ அப்படியே போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க. ஸோ மச்சா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வண்டி வந்து நிப்பாட்டுறாங்க. திருப்பி அதே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாசி போய் படுக்க ரெடி ஆகிட்டான். அப்பா எதையுமே எதிர்பார்க்கல. நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க எல்லா ஊர்லேயும். வந்து பார்த்தீங்கன்னா கெட்டவங்க மட்டுமே இருக்க மாட்டாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வண்டிக்காரன் நிப்பாட்டாங்கங்க. அப்பா சீரியஸாக மச்சான் தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஓ ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ தேங்க்யூ மச்சான் சார், ரொம்ப நன்றி. ஸோ ஓகே. ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு காரை பிடிச்சி ஏற்றி விட்டாங்க. பூ பூ இல்லை ஏற்கனவே ஆளுங்களாம் இருக்காங்கங்க. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த காரில் வந்து பார்த்தீங்கன்னா பாரர் கிட்டே போய் இறங்கிட்டு எங்கேயாச்சும் ரூம் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஆனால் உண்மையிலே மாதிரி எப்படி இருக்குது? ஏன் இவ்வளோ ஸ்லோவாக பேசுகிற? ஆமாம்ல வேறு ஒருத்தர் வந்து பாருங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக போயிட்டுருக்காங்க போல். நிப்பாட்டினதே ரொம்ப பெரிய விஷயங்க, ஏன்னா நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிப்பாட்டினதே ரொம்ப பெரிய விஷயம். சத்தியமாக என்ன சொல்கிறதுன்னு தெரியல மாசி எனக்கு உண்மையிலே. அப்பா நான் கூட முடியாது, அவங்க கூட தான் எங்கேயாச்சும் நம்ம ஸ்டே பண்ணுறது இன்றைக்கி கேட்டு நான் இன்றைக்கி ஸ்டே பண்ணிக்கிட்டோமான்னு கேட்கணுன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கை போட்டு நிப்பாட்டிட்டார். ஏய் அவங்க கை போட்டு நிப்பாட்டுறாங்கடா, இப்படி காட்டணுண்டா ரெண்டு கையும். நாங்கள் நம்ம ஊர் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கேட்டுட்டு இருக்கோம் போல் லிஃப்ட்டு. லிஃப்ட்டு இப்போ வேறு மாதிரி இந்த ஊர் நாட்டுக்காரங்க எனக்கு கற்றுக் கொடுத்துறாங்க. இப்படி ரெண்டு கையை வச்சு இப்படி 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 மறைக்கணும் போல். நெக்ஸ்ட்டு கண்ட்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து போகும்போது அந்த விஷயத்தை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி ஆயிடுச்சு. சுத்தமாக எங்களால் முடியல. அந்த காருக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை வா தாய்லாந்து பார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தடிக்கு வந்தால் தாய்லாந்து பார்க் இன்னும் கொஞ்சம் தூரம் வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து பார்க் வந்துடும். இந்த போர்டில் பாருங்கள் கிட்டத்தட்ட பாயிண்ட் இன்டர்நேஷ்னல் கேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபைன் போட்டிருக்கு. ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் இருக்குது. ஸோ நாங்கள் எங்கேயாச்சும் ஹோட்டலில் போய் ஸ்டே பண்ணி நைட்டு தூங்கிடணும். நைட் இல்லை 3, 4, 5, 6, 7, 8, 9 ஒரு 12 மணி வரைக்கும் தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கிராஸ் ஆகணும். பார்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன காத்திருக்குன்னு தெரியல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அரவேல் விசா தான் எடுக்க போகிறோம். அரவேல் விசானால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே போய் எடுக்க போகிறோம். அதில் என்ன சொல்ல போகிறான்னு தெரியல. ஸோ ஏதாச்சும் ரூம் மட்டும் நான் தேடிட்டு ஸோ நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸ்கோர் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக முடியல. அது ஒரு மாதிரி கண் உங்களுக்கு அந்த ஃபீல் அந்த இடத்துல இருந்தால் தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருக்குது எனக்கு இப்போது. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 3:30 ஆகிடுச்சு. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாய்லாந்து பார்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5 கிலோமீட்டர் கிட்ட நம்ம ரூம் எடுத்திருக்கோம். ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ எவ்வளோன்னு வந்து பார்த்தீங்கன்னா $17.5, அதாவது கிட்டத்தட்ட $18 கிட்ட வந்திருக்கு. நம்ம ஊருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது கொஞ்சம் ரீசனபிள் தான், பட் ஆனால் ரூம் சூப்பராக இருக்குங்க. வேறு வழி இல்லை, நம்ம இந்த ஒரு பார்டர் கிட்டே எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காட்டு வழி பார்டராக இருக்கும். ஸோ கொஞ்சம் ஏன்னா வந்த வழி அப்படி தான் இருந்துச்சு, அதனால் காட்டு வழியாக இருக்கும்னு நினச்சா பயங்கரமான ஒரு சிட்டி பார்டருங்க இது. கிட்டத்தட்ட பப் இருக்குது, கேசினோ இருக்குது. தாய்லாந்துக்குள்ளே நுழையிறதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் இந்த பார்டர்லே இருக்குது. ஆக்சுவலி நம்ம இன்னும் பார்டராக கிராஸ் பண்ணலை தாய்லாந்து கிட்ட போல். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாய்லாந்து ஆக்சுவலி இங்கேருந்து 12 மணிக்கு கிளம்பும். ஏன்னா 12 மணிக்கு மேலே ஆச்சுன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசுன்றாங்க. ஆனால் எல்லா ஊர்லேயும் அதுதான் செக் அவுட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11 மணி இருக்கும். இந்தியாவில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 மணி செக் அவுட் டைம். ஸோ அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடணும். ஆக்சுவலியா எப்படி எந்திரிக்க போகிறதில்லை, ஏன்னா தூங்கினா அப்படியே செம்ம டைலில் படுத்துடுறாங்க அடிச்சு போட்ட மாதிரி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தூங்கவே பயமாக இருக்குது. ஸோ என்ன பண்ண போகணும் வந்து பார்த்தீங்கன்னா அலாரம் 2 ஃபோன்லேயே வச்சு நாங்கள் இதை வச்சுருக்கோம், பார்க்கலாம். ஸோ ஓகேங்க. ஸோ இந்த வீடியோ இந்த இடத்துல என் பண்ணிக்கிறேன். நான் வந்து இப்போ இருக்கிறதுல சேஃபாக இருக்கேன். ஸோ எவ்வளோ தான் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் நிறைய பேர் சொன்னாங்க ரொம்ப ரொம்ப ரிஸ்க்குன்ட்டு. ஆக்சுவலி ரிஸ்க்கும் கூட தான், பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது நம்மளால் போயிட முடியும் கரெக்டானதுனால தான் நாங்கள் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ட்ராவல் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்கோம்.
அதே மாதிரி உங்களுக்கு ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பண்ண முடியும்னு நினச்சா பண்ணுங்கள். ஒரு துளி கூட ஒரு டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தை ட்ரை பண்ணாதீங்க. நான் அந்த மாதிரி தான் என்னோட கேரக்டரு, ஓகேங்களா? அதே மாதிரி நீங்களும் கொஞ்சம் பார்த்து ஏதாவது விஷயத்தை பண்ணும்போது பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, என் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனல் கேராபஸ் வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ ஸ்குவாட். இப்போ போய் தூங்க போகிறேன், அவ்வளோதான்.